Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தர்மியான ஓய்வு நாளிலும் தேவ பிரசனம் உங்கள் வீடுகளை நிச்சயமாய் நிரப்பும் என்று நான் நம்புகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு தேவன் என்னோட பேசுவார், எனக்கு ஊழியம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோட அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஊழியம் செய்வார். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தேவனையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் இன்று மாறாத தேவனாக எங்கள் மத்தியிலே அசைவாடும் தகப்பனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடும் பலவீனத்தோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை எதிர்நோக்கி என் தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராகப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக என்று சுபிக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிற, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்புவதாக என்று சுபிக்கிறோம். ஆண்டவரே, சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் கண்டோம் என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, நன்றி ராஜாவே. ஆண்டவரே, எல்லா பாடல்கள் மூலமாகவும் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி ஆராதனையின் மத்தியிலே நீர் கடந்து வந்து உலாவீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நம்முடைய சூழ்நிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட பாதையிலூடே நாம் கடந்து வந்தாலும், நம்முடைய தலையை நிமிரப்படுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த கால வேளையிலும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகினால் நாம் சேர்ந்து பாடுவோம், தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார்னு ஒரு பாடல் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம்.
அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவன், நிறைவான அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அதனால் பாடுவோம், கர்த்தரே தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வைக்கப்படுவதில்லை ஒரு பாடல். ஹல்லேலூயா. வழியில் நின்று போவதில்லை, கர்த்தரே தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் இன்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை உருமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை Thank you.
ஜனம் பாகியவான். இந்த வாழ்க்கையிலும் நம்ம கடந்து போகிற பாதையில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவன், நிரம்பாத படகுகளை நிரப்புகிற தேவன் இந்த காலவேளையில் நம்மோடு இருக்கிறார். கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிப்போமா? நமக்கு சாத்தியமல்லாத காரியங்களை யாவற்றையும் சாத்தியமாக்குகிற தேவன், நம்மளை தலை குனியாதபடி வெக்கப்படுத்தாதபடி நம்மளை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். காலவேளையிலும் வெறுமையான இருதயத்தோட, ஒரு வெறுமையான அனுபவத்தோட கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நீங்க முயற்சிட்டும் முயற்சி பண்ணிட்டும் உங்களால செய்ய முடியாத காரியங்கள்ல தேவன் ஒரு பெரிய வெற்றியை இந்த வாரத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை வெக்கப்படுத்தாத தேவன், உங்களை நிரப்புகிற தேவன் இந்த காலவேளையில் உங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லா புகழும் எல்லா கனமும் செலுத்துவோமா? சேர்ந்து நாம் ஆராதிப்போம். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட
புகழும் எல்லா கனனும் எம்மில்லா சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துரியும் எல்லா உயர்வும் சார்பிலே நின்று வெறுமைகளை எல்லாம் மாற்றினவர். அவர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல நேசர். ஹல்லேலூயா! உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எவ்வளவு அருமையானது, உங்க பிரசன்னம் எவ்வளவு இனிமையானது. இரவெல்லாம் வெறுமையான படகுகள், வெறுமையான வலைகள், காலை பொழுதிலே கூடியிருந்த கூட்டத்திற்கு முன்பதாக எப்படி கரை சேர்வது, படகுகள் கரை ஒதுங்கினாலும் அதிலிருந்து இறங்கினவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தாலும் வெறுமையாக எப்படி வீட்டுக்கு செல்வது, வெட்கத்தோட எப்படி செல்வது. தவித்து கொண்டிருந்த அந்த பேதுருவின் படவிலே ஏறி அற்புதத்தை செய்த திரட்சியான மீன்களை அருளி, கவலையோடு இருந்தவனை கம்பீரமடைய செய்து, பிரமிப்பு அடையும் அற்புதங்களை செய்து நிறைத்து அவனை மகிழ்ச்சியோட தம்மோடு கூட்டிக் கொண்டு சென்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம். இயேசு ஒரு இடத்திற்கு போயிருக்கிறார்னு சொன்னார். அங்க ஏதோ ஒண்ணு ஒரு அடையாளம், இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார், அங்க ஒரு அடையாளம். Praise the Lord. அமே, ஒரு வீட்டிலே கூரையே இல்லை, கூரை யாரோ எடுத்திருக்கிறாங்க. அந்த கூரைய எடுத்தது போல இருக்கிறது. இது என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ள இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். உள்ளுக்குள்ள வர்றதுக்கு இடம் இல்லாம இருந்த பொழுது அந்த ஓட்டை புரித்து உள்ளே இறக்கினார்கள்.
இயேசு ஒரு அடையாளத்தை ஒரு அற்புதத்தின் அடையாளத்தை அவர் விடுகிறார் Praise the Lord. Amen. இயேசு அங்க வந்திருக்கிறாரு என்பதற்கு ஒரு அத்தாட்சி அங்க இருக்கிறது இரண்டு படவுகள் நிரம்பத்தக்க மீன்கள் கரையிலே ஒதுங்கி நின்றதை பார்க்கும் பொழுது அங்க ஒரு அத்தாட்சி இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் Hallelujah. Praise the Lord. Amen. சமாரிய ஸ்திரீ குடத்தை வச்சுட்டு போயிட்டா அந்த குடம் ஒரு அத்தாட்சி வாழ்க்கை மாறி இருக்கு Praise the Lord. நான் நம்புகிறேன் சுவாசிக்கிறேன் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அற்புதத்தின் அத்தாட்சிகள் ஆங்காங்கே உன் வாழ்க்கையிலே திரும்பி பார்த்தால் தேடி பார்த்தால் கர்த்தர் இடைப்பட்டதற்கு ஒரு அத்தாட்சி There is an evidence for God's intervention. It is true, God intervened. தேவன் இடைப்பட்டது உண்மைதான் எங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்தார் அவர் இடைப்பட்டார் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படிப்பட்ட ஆராதனை தான் இந்த ஆராதனை அவருடைய பிரசன்னம் ஒரு அற்புதத்தை செய்கிறது அவருடைய சமூகம் அற்புதத்தை செய்கிறது Thank you Lord Hallelujah உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் வாழ்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் வாழ்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் நெஞ்சமானிலே என் கோட்டையானிலே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன் உங்க சமூகத்தில் உறவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவாத என்னையே நிறைவாக்கும் நிறைவே உறவாத என்னையே உருவாக்கும் Thank you, Lord.
வீடுகளில் இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு மகிமையானவர் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Nandi Thagappane. Nandi Thagappane. Yesaya Thirkkadarisi. தேவனுடைய ஆலயத்திற்குள் சென்றபோது அந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறதை அவன் பார்த்தான். வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருந்தது. Praise the Lord. Hallelujah. Lord Jesus Praise the Lord Uzziya raja marnamadaindu poi vittan Israelin nambikai attru ponadu pole irukkirathu raja illa enbadinale ellarum thirkkadai nokki paarkkirargal Jesus thirkkatharisi enna solluvan endru vidai thedi deiva prashanathirkku sendran ange avan paatha mudhal kaatchi உயரமும் உன்னதவுமான ஒரு சிங்காசனத்தை கண்டான் உயரமும் உன்னதவுமான ஒரு சிங்காசனத்தில் தேவாதி தேவனுடைய சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார் Praise the Lord Hallelujah தேவ பிரசன்னத்துக்கு எப்பலாம் வருகிறோமோ எப்பலாம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சிங்காசனம் நமக்கு ஞாபகத்துல வரணும் God is still in control Amen Hallelujah Praise the Lord அமேன் நம்பிக்கையில அற்று போயிருக்கலாம் நான் நம்பி இருந்தவர்கள் மறைந்து மண்ணோடு போயிருக்கலாம் ஆனால் எனக்காக ஒரு சிங்காசனம் மிகவும் உறுதியாகி எல்லா அதிகாரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரமாய் எல்லா வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் மேற்பட்ட அதிகாரமாய் அவர் வீற்றிருக்கிறார் ஆளுகை செய்கிறார் Yes my Lord நன்றி ராஜாவே Oh hallelujah thank you Jesus அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய கரங்களை அப்படியே வீடுகளை உயர்த்தி Yes my Lord thank you Jesus Oh தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுரே ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுரே தேவனின் மகிமை பிரசன்னமே இறங்கியே வந்திடுரே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுரே தேவனின் தூய கீதி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் தூய கீதி இன்று நாமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் Yes, Lord. Deva prasanname irangiye vandhi
ஏசாயாவுக்கு ஒரு பதில் கிடைத்தது, ஒரு தைரியம் வந்தது. இன்னைக்கு தேவ பிரசன்னம் உனக்கு ஒரு பதிலை அருளுகிறது. Praise the Lord. Jesus. There is answer in the presence of God. Amen. Hallelujah. Praise the Lord. Mashallah. The presence of God will edify you and will strengthen you. Amen. Hallelujah. பக்தி விருத்தி அடைய செய்து உன்னை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம். Hallelujah. Jesus. அழுகையோடும் கண்ணீரோடும் மனக்லேசத்தோடும் அன்னாள் தேவ பிரசன்னத்துக்கு சென்றாள். Amen. Jesus. தான் முதல் பேர்சபா வரைக்கும் இருள் சூழ்ந்திருந்தது. பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. Praise the Lord. அவருடைய சமூகத்தில் போய் அழுத ஆண்டவரே, எத்தனை காலங்கள் அபூர்வமான கிரியைகள் ஆங்காங்கே மெதுவாய் கேட்கப்படுகிற தேவ சத்தம் இந்த சூழ்நிலை மாறணும். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனை வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருண்ட காலத்தை அகற்றுகிறது. அவருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாமல் காணப்படுகிற எல்லா இருண்ட நாட்களை கர்த்தருடைய சமூகம் அகற்றுகிறது. அவருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகிற அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கிறது. மனக்லேசத்தோடு வந்தது உண்மைதான், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. தேவ பிரசன்னம் ஒரு நிச்சயத்தை அருளுகிறது. என்னுடைய ஆவியில உணர்கிறேன், இதே போல ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டாரா? நெடுநாட்களாய் நான் ஏறெடுக்கும் இந்த ஜபத்திற்கு ஒரு பதில் கிடைக்காதா என்று இயங்குகிற தேவ பிள்ளையே, நீ இன்று தேவ பிரசன்னத்திலே அந்த பதிலை பெற்றுக் கொள்ள போகிறாய். ஆமென். ஹalleluya. உடைய துக்க முகத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிறார். ஒரே கூடாரத்தில் கேட்ட நிந்தை, ஒரே கூடாரத்திற்குள் காணப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் முடிவுக்குள்ள கொண்டு வரார். Thank you, Holy Spirit. Thank you, Master. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. Thank you, Lord. Yes, Lord Jesus. Amen. நீரில்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. உங்க பிரசன்னம் ஏன மாறுத்துவம் பிரசன்னமே.
விலை போகாயின்மை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசித்தமே விலை போகாயின்மை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசித்தமே பிரசன்ன கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்த ரட்சிப்பு நிமித்தமாய் நன்மைகளை நிமித்தமாய் உமரியிலே எங்களுக்கும் இடம் உண்டாக்கினீர். இவள் பாவியா இருக்கிறாளே, ஊரே அவளை பாவி என்று அறிந்திருந்தது, ஆனால் அவளுக்கு பாதத்திலே இடம் ஒதுக்கினீரப்பா. கண்ணீரினாலே உம்முடைய பாதங்களை நனைத்து தன் தலை முடியினால் அதை துடைத்து தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒன்றை பாதத்தில் ஊற்றி இடம் உண்டாக்கி கொண்டாளே. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கும் இடம் உண்டாக்கி இருக்கிறீரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜாவே, நெருக்கத்தில் இருந்த எங்களை விசாலத்தில் வைத்திருக்கிறேன். பாவத்து நிமித்தம் நெருக்கங்களில் கடந்தோம், உம்முடைய ஜீவனை அனுப்பி எங்களை ரட்சித்து விசாலத்தில் வைத்திருக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சனமாக எங்களுக்கு இடம் உண்டாக்குவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜாவே. ஒருவனாய் இருந்த ஆபிரகாமுக்கு இடம் உண்டாக்கி ஒரு தேசமாய் மாற்றினீரே. Thank you Holy Spirit. நன்றி ராஜாவே. அருகிலே உம்முடைய பாதத்தின் அருகிலே எங்களுக்கும் இடம் உண்டாக்கும். தேவ பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் உணரும்படி, உம்முடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் உணரும்படி உதவி செய்யும். எங்கள் அற்புதங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்கள் ஆசீர்வாதமும் நன்மையும் உம்முடைய சமூகத்தில் அல்லவோ திரட்சியாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரும் போதெல்லாம் எங்கள் கவலைகளை எல்லாம் மறைக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் எங்களுக்கு தென்படாமலே போகிறது. நன்றி இயேசுப்பா. இன்னும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜீவ நதியில் மூழ்கி இருக்கும்படி, ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீச்சல் ஆழத்திலே மூழ்கி மகிழ்ந்திருக்கும்படி. அவியானவர் எங்களை கொண்டு என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி அர்ப்பணித்தவர்களாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேச போகிறீர், எங்கள் வாழ்க்கையில் இடைபட போகிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
Praise the Lord. Hallelujah. எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். இந்த நாளிலே தேவன் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நிச்சயமாய் பேசுவார். ஆமேன். Praise the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தூரமான இடங்களிலே நீங்கள் காணப்பட்டாலும் பற்பல தேசங்களிலிருந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி இணைந்திருந்தாலும் தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். உங்களுக்கு ஊழியம் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே இரண்டு வேத பகுதிகளை வாசிக்கப் போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 49 அதிலே 22-25 வரையுள்ள வசனங்களையும், உபாகமம் 33 அதிலே 13-17 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 33:13-17 வரையுள்ள வசனங்களையும் துரிதமாய் வாசிக்க கேட்போம். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000 மனாசேயின் 1,000 என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜோசப், யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உன் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு உபதேசமாக, ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு உபதேசமாகவும், அது மாத்திரமல்ல இந்நாட்களுக்கு தேவையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார். இங்கே இரண்டு வேத பகுதிகளிலும் ஒன்று தகப்பன் அருளின ஆசீர்வாதம், இன்னும் ஒன்று தேவ மனுஷனாகிய மோசே அருளின ஆசீர்வாதம். இரண்டு பேரும் யோசேப்பை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேர் சொன்ன ஆசீர்வாதத்திலும் ஒரு பதம் இரண்டு பேரும் சேர்ந்து அதை அப்படியே சொல்லியிருக்கிறார்கள். இதை யாக்கோபும் சொல்லியிருக்கிறான், இதை மோசையும் சொல்லியிருக்கிறான். அது ஆதியாகமம் 49:26 வசனத்திலும், உபாகமம் 33:16 நான் சொல்ல போகிற இந்த பதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களையும் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரரில் விசேஷித்தவன். Praise the Lord. யோசேப்பை இரண்டு பேரும் ஆமோதித்து சொல்லுகிறார்கள், அவன் தன் சகோதரரில் விசேஷித்தவன். Praise the Lord. Amen. யாக்கோபுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளிலும் ஒரே ஒருவன் விசேஷித்தவன் என்று வேதம் சாட்சியிடுகிறது. Praise the Lord. அதற்கான காரணம் என்ன? அவனை சகோதரர் மத்தியிலே மேன்மைப்படுத்தி வைத்தது என்ன, விசேஷப்படுத்தி வைத்தது என்ன என்பதை நான் யோசித்து பார்த்தேன். வேதத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்தேன். அதற்கு சரியான பதிலை பார்வோன் சொல்வதை வேதம் சொல்கிறது. எனவே அந்த பதிலை நாம் வாசிக்க போகிறோம். எதினாலே அவன் விசேஷித்தவன்? ஆதியாகமத்தின் புஸ்தகம்
41 அதிகாரம் அதிலே 38 மற்றும் 39 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை தன்னுடைய குமாரனை நேசித்தது நிமித்தம், மிகவும் அதிகமாய் நேசித்தது நிமித்தம் யாக்கோபு செய்வித்த அந்த பலவரன் அங்கி இருக்கிறதே, அந்த பலவரன் அங்கியை அவன் போட்டுக்கொண்டிருந்தபடினாலே அதுதான் ஒருவேளை அவனை விசேஷித்தவனாற்றோ என்று நம்ம யோசிக்க கூடும். சொப்பனங்களை பார்க்கிறான். அந்த முந்தின சொப்பனத்திலே அரிக்கட்டுகள், எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்க யோசேப்பின் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. ஒரு வித்தியாசம். ஒருவேளை ஆடையினால் ஒரு வித்தியாசம், அரிக்கட்டுகளிலும் ஒரு வித்தியாசம். இதனால் தானோ என்று நாம் நினைத்து பார்த்தால், இல்லை இல்லை, பார்வோன் சொல்கிறான், அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்புற தோற்றங்கள் ஒன்றும் நம்மை விசேஷிக்க செய்யாது, ஆனால் தேவன் நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை அருளியிருக்கிறாரே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அருளி இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கிறதே, அந்த தேவனுடைய ஆவியானவர், அவர்தான் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஆவியினாலே ஒரு விசேஷம் கடந்து வருகிறது. நீங்கள் இந்த வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் யோசேப்பு என்னும் அவனுக்கு சாப்னாத் பனேயா என்னும் ஒரு விசேஷித்த பெயரை இந்த அபிஷேகம் பெற்றுத்தருகிறது. காரணம், அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், மறைபொருள்களை அறிந்து கொள்பவன், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவன். பிரைஸ் தி லார்ட். சகோதரனில் அல்லது சகோதரர்களுக்குள்ளே அவன் விசேஷித்தவன். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளே விசேஷித்த தேவ ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன். காரணம், வீட்டிலே தகப்பன் அவனுடைய எல்லா சகோதரர்களை குறித்த காரியங்களையும் யோசேப்பின் நிமித்தமாய் தான் கேட்டுக்கொள்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், யாக்கோபு தன் எல்லா பிள்ளைகளையும், மூத்தவர்களாகி அவர்களையும் கூட இந்த இளையவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். இப்பொழுது சிறைப்பட்டு அவன் போனதை யோசித்து பாருங்கள். சிறைப்பட்டு தனக்கு சொந்தமல்லாத தேசத்தில் இருக்கிறான். அங்கே வேதம் சொல்கிறது, அந்த சிறையிருப்புக்கெல்லாம் அவனை, அங்கே இருந்த கைதிகளுக்கெல்லாம் அவனை கண்காணி போல வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார் என்று சொன்னால், நீங்க எவ்வளவு நெருக்கமான இடத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற தனித்துவங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற தம்முடைய பரிசுத்த ஆவி நிமித்தம் வருகிற அந்த விசேஷமான அடையாளம் இருக்கிறதே, அதை ஒருவரும் அடைத்து வைக்க முடியாது, ஒருவரும் அதை மறுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். 40 அதிகாரத்திலே, ஆதியாகமத்து புஸ்தகம் 40 அதிகாரத்தில், அங்கே அதாவது சுயம்பாகிகளின் தலைவனும் பானபாத்திரக்காரரின் தலைவனும் ராஜாவுக்கு குற்றம் செய்தார்களாம். எனவே அவர்களை தலையாரிக்கு அதிபதியாயிருக்கிறவனுடைய வீட்டிலே, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் போல, ஒரு வீட்டு காவலிலே அவர்கள் இரண்டு பேரையும் வைக்கிறார்கள். அந்த தலையாரிகளுக்கு அதிபதி இருக்கிறானே, அவன் அந்த இரண்டு பேரையும் யோசேப்பின் வசமாய் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு, நீ தான் விசாரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் யோசேப்பு உயர்த்தப்படவில்லை, அவன் காவல் கிடங்கில் தான் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் அவனை விசேஷப்படுத்துவதிலே அவர் தயங்கவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அவனை விசேஷப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் இதை பிரசங்கிக்கும் பொழுது சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறபடினாலே அவர் உங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்குள் என்னென்ன தனித்துவத்தை வைத்தாரோ அந்த தனித்துவத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.
விசேஷம் வெளிப்பட்ட போது வேதம் சொல்கிறது, பார்வோன் அவனை சாப்னாத் பன்னையா என்று அழைத்தான். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருப்பவர், உங்களுக்குள் என்னென்ன ஆவியானவர் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு தெரியாதவர்கள் கூட அவைகளையெல்லாம் அங்கீகரிக்கும்படி தேவன் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்நாட்களில் அவர் உங்களுக்கு பேருண்டாக்கும் தேவனாயிருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் செய்கிற கிரியைகள் ஆச்சரியமாயிருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நமக்கு உள்ள என்ன இருக்கு, தேவன் நமக்கு உள்ள என்ன அருள் இருக்கிறார், அதுதான் வெளிப்படுகிறது. சகோதரர்கள் கூட அவனை சொப்பனக்காரன் என்று அழைத்தார்கள், காரணம் தேவன் அவனுக்குள்ளே அதை வைத்திருந்தார். பிரைசலான் பவுலை வாயாடி என்று அழைத்திருக்கிறார்கள், ஏன்னா அதுதான் தேவன் அவனுக்குள்ளே வைத்தது. பிரைசலான் ஆமென். ஆதி திருச்சபை குறித்து வாசிக்கும் பொழுது நான் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளின் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது முதலாவது விசுவாசிகள் அழைத்திருக்கிறார்கள், விசுவாசிகள், ஒரு காமனா விசுவாசிகள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இன்னும் அதுக்கப்புறம் தேவாவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருந்தபடினாலே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். அதிலிருந்து அப்படியே 15 அதிகாரம் தாண்டி 17 அதிகாரம் வரும் பொழுது அங்கே உலகத்தை கலக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்நாட்களில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கிற தனித்துவமானவைகளை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, அடையாளமே இல்லாத இடத்திலே உங்களுக்கு அவர் பேருண்டாக்குவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 49 அதிகாரத்தில் தகப்பன் அருளுகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை 25 வசனத்தில் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். அதியாம 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இங்கே அதாவது அப்படி ஆயிற்று, யாக்கோபு சொல்றாரு அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, என்னுடைய தகப்பன் அதாவது உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. இது ரெண்டு முறை ஏன் சொல்றாருன்னா, யோசேப்பே உனக்கு இப்படி நடந்திருக்குதே, உனக்கு இப்படி ஆயிருக்கிறதே, இவைகள் நிச்சயமாக மனுஷ எண்ணங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. யாரும் யோசித்தோ யூகித்தோ செய்ய முடியாத அல்லது உயர்த்த முடியாத ஒரு நிலைமையில கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். அது எப்படி தெரியுமா, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற காரியமும் அப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம பாடல்ல கூட அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கும் தேவனை குறித்து பாடினோமே. எனவே நான் நம்புகிறேன், இந்நாட்களிலே நீங்களும் அல்லது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உயர்த்துகிற அந்த காரியங்கள் வரும் பொழுது உங்களுக்கு வேண்டியவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, இது கர்த்தராலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். அங்கே அவன் முதல்ல சொல்றது எப்படி இருக்குன்னா, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே. அதாவது தேவன் ஆபிரகாமை சிநேகிதர் என்று அழைத்தார். எனவே ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா அவன் கர்த்தரை சிநேகிதராய் பார்க்கிறான். ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை சிநேகிதராய் வெளிப்படுத்தினார். ஈசாக்குக்கு தேவன் தம்மை
பயபக்திக்குரியவராய் வெளிப்படுத்தினார். அதனாலதான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று எழுதியிருக்கிறது. ஆனா யாக்கோபுக்கு வரும் பொழுது அவர் தம்மை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கு போனீங்கன்னா அங்கே கூட இருக்கிற தேவனாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எனவே என்ன வெளிப்பாடு அவன் பெற்றிருக்கிறானோ அதை வைத்து ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. அப்போ நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு தேவனை குறித்த வெளிப்பாடுகள் தேவைப்படுகிறது. நான் இதுவரைக்கும் பழகின என் தேவன் அல்லது உன்னுடைய தகப்பனுடைய தேவன் உனக்கு துணை நிற்பார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவர் சிநேகிதர். ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பயபக்திக்குரியவர். யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவர் சர்வ வல்லவர். யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கூடையே இருக்கிறவர். அல்லேலூயா. என் வீட்டிலனாலும் கூட இருக்கிறாரு. எனக்கு அறிமுகமே இல்லாத இடத்துல அவர் என்னோட கூட இருக்கிறாரு. யோசேப்பு சிறைச்சாலையில போட்டாங்க, அங்கேயும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை குறித்த வெளிப்பாடை பெற்று இந்த விதமாய் கர்த்தரை அறிந்திருக்கிறார்களே, நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம்? ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரையும் அப்படியே வரிசையா பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில தாவீதுக்கு வரும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பொசசிவ்னஸோட அவன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுவேன், காரணம் நீர் என்னுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. காரணம், உங்க அப்பா ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு, யோசேப்புன்னு பேரை சொல்லிதான் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த பிளஸ்ஸிங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போல இருக்கு, இல்லையா? இந்த ஆசீர்வாதம் ஒரு ஆண் மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் போல தெரியல. ஆனா அவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போதே யோசேப்புக்கு அல்லது யோசேப்பின் மேல் இந்த ஆசீர்வாதங்களை அவர் கூறும் போது அவர் என்ன மனதில் வச்சு சொல்றாருன்னா, மகனே மூணு விதமான ஆசீர்வாதம் இருக்கு, மூணு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை அநேகரை, நம்மில் அநேகரை கவர்ந்தெழுக்கும் ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. ஆனா அந்த வாழ்க்கைக்கு அவன் செலுத்தின கிரயம் வித்தியாசமானது. ஆனா அந்த ஆசீர்வாதம், மூணு விதமான ஆசீர்வாதம், அதை அவன் தகப்பன் சொல்றாரு. இவைகளெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படியே பலித்தது. அந்த மூணு விதமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு ஒரு உபதேசமா இன்னைக்கு அருளும்படி விரும்புகிறேன். முதல்ல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 25 சனத்துல அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா இது என்ன போட்டிருக்குன்னா, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள். எனவே இந்த ஆசீர்வாதங்களை கண்டிப்பா காத்திருந்து தான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா, வாஞ்சை. இதெல்லாம் வாஞ்சை இருந்தா தான், விருப்பம் இருந்தா தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இது காத்திருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதம், ஆவியினாலே உண்டாகிற ஆசீர்வாதம். ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுவோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் காத்திருந்து பெற வேண்டியதாயிருந்தது. அவர்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த நன்மைக்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக
அது 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் 120 பேருக்குள்ள தான் அந்த வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையும் தேவை, காத்திருக்க வேண்டும் என்பதினாலே பொறுமையும் தேவை. Praise the Lord. 120 பேர் கூடி இருந்தார்கள். ஏன் அது கணக்கா சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்றவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த வாஞ்சை இல்லை, அந்த விருப்பமும் நாட்டமும் இல்லை. எனவே ஆசீர்வாதத்தில் முதல் வகை எப்படிப்பட்டதுன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதை நம்ம காத்திருந்து வாஞ்சையோடு தான் பெற முடியும். Praise the Lord. நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தால், வாஞ்சையோடு காத்திருந்தால், நிச்சயமாக தேவன் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அருளுவார். இரண்டாவது, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 33 அதுல 7 வாசிங்க. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். Praise the Lord. முதலாவது நான் சொன்னேன் வந்து வாஞ்சையின் ஆசீர்வாதம். வாஞ்சை இருந்தா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த ரெண்டாவது, இது இதை பெற்றுக்கொள்றதுக்கு வெளிப்பாடு தேவை. You need to have a revelation. ஏனா இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, இது ஏற்கனவே வச்சிட்டார். வர ஆழமான ஜலத்தை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார். It is all kept. And you need to have a revelation to take it. ஒரு வெளிப்பாடு இருந்தா தான் இது என்னுடையது, அதை நான் எடுத்துக்கிறேன். என்ன செய்ய முடியும்? எடுத்து கொள்ள முடியும். Praise the Lord. Hallelujah. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே, அந்த ஆவியானவர் எனக்கு இந்த வெளிப்பாடுகளை தரட்டும், நான் என்ன செய்யணும்? அந்த வெளிப்பாடு தாங்க. Praise the Lord. யோபுடைய நாட்கள்ல யோபு அப்படியே நடந்து போனார். ஒரு நாள் காலையில அங்க பார்த்தா ஒரு மலை தெரிஞ்சிச்சு. உடனே யோபு தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு கேட்டாரு, அந்த மலையை பத்தி எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த மலையை பத்தி எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த மலையை வாங்கிடுவோம் நம்ம. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதுல ஒண்ணும் விளையாது, அந்த மலையை போய் வாங்குறேன்றீங்க, அதுல ஒண்ணுமே ஒண்ணு விளையாது. ஒருவேளை நீங்க அதுல ஒரு தோட்டம் கிட்ட வச்சீங்கன்னா கூட, அதுக்கு தண்ணி எடுக்கணும்னா கீழிருந்து ஏறி போய் எடுத்துட்டு வரணும். ஆனா யோபு அதை செய்யும் போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. Praise the Lord. வேதம் சொல்கிறது, யோபுக்கு அந்த கற்பாறையிலிருந்து எண்ணெய் ஓடி வந்தது. ஹல்லேலூயா. Praise the Lord. அப்படியாக என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியில பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் இனிமேல் உண்டாக வேண்டிய ஆசீர்வாதம் அல்ல, அவைகளெல்லாம் ஏற்கனவே அருளப்பட்டவைகள். ஆனா அதை கண்டுகொள்ளும்படிக்கு நமக்கு நிச்சயமாக தேவ ஞானமும் வெளிப்பாடும் தேவை. Praise the Lord. எனவே முதலாவது ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு போட்டிருக்கேன். இரண்டாவது, கருத்தாய் தேடினால் தென்படும் ஆசீர்வாதங்கள். Praise the Lord. நீங்க கருத்தா தேடினா போதும், அதை உங்களுக்கு அழகா ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். Praise the Lord. என்ன ப்ரொஃபஷன் எனக்கு வச்சிருக்கிறார், எனக்கு எந்த லைன்ல பிளெஸ்ஸிங் இருக்கு, நான் என்ன செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியும், அந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு சொன்னாரு, அப்பா உன்னுடைய பெருக்கத்துக்கு நீ பெருசா ஒன்னு யோசிக்க வேண்டாம், அதுக்குள்ளதெல்லாம் நான் அப்பயே ஏற்கனவே அங்கங்க முளைக்க பண்ணியிருக்கேன். இதை எடுத்து இப்படி, அதை எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா போதும், உன் ஆடுகள் பலமுள்ள ஆடுகள் உன்னுடையதாய் மாறிவிடும். அல்லேலூயா. Praise the Lord. அப்போ ஆசீர்வாதத்திலே முதல் தரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது பூமியில எங்கும் இல்லை, அது உன்னத ஆசீர்வாதம், அது பரத்தின் ஆசீர்வாதம், அது மேலிருந்து தான் வரணும், அது தேவன் தான் அருளணும். அதுக்கு நமக்கு வாஞ்சை தேவை. பொறுமையுடன் காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தா, வாஞ்சையோடு காத்திருந்தா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. Praise the Lord. எனவே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் முதன்மையானது, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதமான ஆசீர்வாதங்கள், அதற்கு வாஞ்சை தேவை. இரண்டாவது ஆய் சொன்னது,
கருத்தாய் தேடினால் தென்படும் ஆசீர்வாதங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே புதையலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். ஆனா கருத்தா தேடினா அதெல்லாம் என்ன செய்யுமா, நமக்கு தென்படுமா? நீங்க கோரேசுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் போது கூட ஏசாயா 45 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஏற்கனவே இருக்கு. அதை குறித்த ஞானமும் அதை குறித்த வெளிப்பாடும் நமக்கு கிடைத்தால் போதும், அதெல்லாம் நம்முடையதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள், அதாவது விசுவாசத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம் போட்டிருக்கேன். இது இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஏன்னா மத்தேயு 13 31 மற்றும் 32 வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது. ஹல்லேலூயா, நல்ல உதாரணம் ஆண்டவர் நமக்கு பிள்ளைங்களை கொடுக்கிறார். அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும், சரியா வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும். அது ஒபாமாவா போகுமா ஒசாமாவா போகுமா அப்படின்றது அதை வளர்க்கறதுல என்னது இருக்கு. அப்போ விசுவாசத்தினாலே கடுகு விதை என்பது ரொம்ப சின்னதுதான், ஆனா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாம் அவைகளை விசுவாசத்தினால் பெற்று விசுவாசத்தினால் வளர்த்து அந்த வளர்ந்து பெரியதாகிற ஆசீர்வாதம். மூன்றாவது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எப்படின்னா, அவர் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவாரு, அதை வளர்க்க வேண்டிய வேலை உங்க வேலை. எனவே ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ், அதை வளர்த்து அதனாலே நன்மை அடைய வேண்டும். எனவே மூன்று விதமாக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதலாவது காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், பரலோக நன்மை, உன்னத ஆசீர்வாதம். இரண்டாவது கருத்தாய் தேடினால் தென்படும் ஆசீர்வாதம். இவைகளெல்லாம் ஏற்கனவே பூமியில் இருக்கிறது, ஆசீர்வாதமாவே இருக்கு, தேடினா போதும் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், கவனமாய் வளர்ப்பதினால் வருகிற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற பிள்ளைகள் அல்லது தேவன் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, தாளந்துகளை குறித்த ஒரு உவமை சொல்கிறாரே, நல்ல ஒரு உதாரணம். ரெண்டு தான் கொடுத்தாரு, அவனுக்கு நாலு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சவர் ஏன் நாலு கொடுக்கல, ஏன்னா இவ்வகை ஆசீர்வாதங்களை நீ வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு ரெண்டு தான் கொடுப்பாரு, ஆனா அந்த ரெண்டை நீ என்ன செய்யணும், நாலாக்கிக்கணும். உனக்கு அஞ்சு தான் கொடுப்பாரு, அந்த அஞ்சு நீ என்ன செய்யணும், பத்தாக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசத்துல பெற்று விசுவாசத்துல வளர்த்தி அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம், நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சது, தெரிஞ்சுதான் அவன் ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் மூன்று ஆசீர்வாதங்களையும் யோசேப்புக்கு வைத்தான். யோசேப்பு, நீ முதன்மைப்படுத்த வேண்டியது உன்னதமான ஆசீர்வாதம். இரண்டாவதாக நீ தேவ வெளிப்பாடை பெற்று எதை எப்படி செய்யணும் என்கின்ற வெளிப்பாடை பெற்று நீ இருக்கிற ஆசீர்வாதத்தை அழகா தேடி அது உனக்கு தென்பட்டு அது உனக்கு அப்படியே கிடைக்கும், நீ எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக நான் உனக்கு தருவேன், ஆனா நீ அதை என்ன செய்யணும், வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு பிள்ளையை தான் கொடுத்தார் யோகபேத்துக்கு, ஆனா அங்கே வேதம் சொல்கிறது, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா குழந்தையும் போல
இந்த குழந்தையும் நைல் நதியில் போய் விடும்படிக்கு அவள் விட்டு கொடுக்கவில்லை. அவன் என்ன செஞ்சா தெரியுமா? அவன் ஒரு தலைவனாய் எழும்படிக்கு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு பொறுமையுடன் அவனை அழகாய் பாலூட்டி வளர்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு தலைவனாக்கினாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை அடையாளப்படுத்தி வாஞ்சையோடு பெற வேண்டியதை வாஞ்சையோடு பெற்று, வெளிப்பாடுகளை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டியத தேவ ஞானத்தை பெற்று வெளிப்பாடை பெற்று பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, எந்தெந்த ஆசீர்வாதங்களை வளர்க்க வேண்டுமோ அதை தேவன் விரும்புகிற விதத்திலே, அவருக்கு சுத்தமான விதத்திலே வளர்த்து அந்த நன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு வேத பகுதியும், அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதம், ஞான பிரமாணிகன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்த தேவ மனுஷனாகிய மோசேயின் ஆசீர்வாதம், இந்த ரெண்டையும் நான் ஒருமித்து வைத்து பார்த்து ஒரு மூன்று காரியங்களை அங்கிருந்து நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இவைகளை இந்த நாட்களுக்கென்று தீர்க்க தரிசனமாய் நான் உரைக்க விரும்புகிறேன். இவைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் லிமிட்டட் டு தட் பர்சன், இட் மே எக்ஸ்டெண்ட் டு தி என்டையர் ஃபேமிலி, தி டிசெண்டன்ஸ் ஆஃப் தட் ஃபேமிலி. ஒருவனுக்குள் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அது தலைமுறை தலைமுறையாய் தொடரக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயே சாபத்தை நாலு தரம் தலைமுறைக்கு வச்சுட்டு ஆசீர்வாதத்தை ஆயிரம் தலைமுறைக்கு வச்சார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் முடிவே இல்லாத ஒரு தொடர்ச்சியா வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான தேவன், அவருடைய ஞானம் எவ்வளவு சிறந்த ஞானம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அந்த தலைமுறைக்கு தொடர்ந்து 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 வரும் என்று அறிந்த தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மையும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்கி அந்த ஆசீர்வாதம் அப்படியே திரும்பி புறஜாதியாராய் இருக்கிற நமக்கும் வந்தடையும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் இந்த யோசேப்பும் வர்றான். அங்க அந்த ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சியா தான் அப்படியே தான் நாமும் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம், அதை அந்த மூன்று வகையில பிரித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, யோசேப்பின் கொடிகள் என்று சொல்ல போகிறேன், யோசேப்பின் அம்புகள் என்று சொல்ல போகிறேன், யோசேப்பின் கொம்புகள் என்று சொல்ல போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்நாட்களிலே நிறைவேற போகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். யோசேப்பு கனிதரும் செடின்னு சொன்னா போதாதா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? யோசேப்பு நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல, ஆனால் நான் ஃபீல் பண்றேன் இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இட் இஸ் காட் ஹூ பிளேசஸ் யூ யூனோ க்ளோசர் டு அ வாட்டர் பாடி. அல்லேலூயா. அந்த நீரூற்று அந்த சோர்ஸுக்கு பக்கத்தில், அந்த ஆசீர்வாதத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து உங்களை அவர் பிளேஸ் பண்ண போகிறார். அல்லேலூயா. சாதாரணமாக கனிதரும் செடின்னு சொல்லலை, நீரூற்றண்டையில் உள்ள. நான் நம்புகிறேன் உன்னை எங்க வைக்கணுமோ அங்கே இடம் உண்டாக்கி உன்னை என்ன செய்கிறாரு, வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சங்கீத 80 வாசிங்கன்னா அங்க இருக்கு, அவர் ஒரு திராட்சை செடியை எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை என்ன செஞ்சாரா,
நாட்டினார் வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க சங்கீதம் 80:8 வாசிங்க நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர் பிரைஸ் தி லார்ட் அது வளர்ந்து தேசமெங்கும் படர்ந்தது அப்படிதானே அது வளர்ந்து தேசமெங்கும் படர்ந்தது ஹல்லேலூயா நான் அது ரொம்ப ப்ராஃபெட்டிக்கலா சொல்றேன் God is creating a place for you ஆராதனை செஞ்சு முடிக்கிற நேரத்துல இததான் என்ன சொல்லிட்டே இருந்தாரு I'm creating a place அப்படினு சொன்னார் நான் ஒரு இடம் உண்டாக்குகிறேன்னு சொன்னார் பிரைஸ் தி லார்ட் அது அட்மிஷனா இருக்கலாம் அல்லது ஒரு வேலையா இருக்கலாம் அல்லது ஒரு திருமண காரியமா இருக்கலாம் கர்த்தருனை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு இடம் உண்டாக்குகிறேன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எகிப்துல இருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து இஸ்ரவேலை பத்தி பேசுறாரு எகிப்துல இருந்து எப்படி நான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன்றதை பத்தி சொல்றாரு எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இடம் உண்டாக்குகிறார் என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தண்ணீர் ஊற்றண்டையிலே அந்த செடியை அவர் அப்படியே வைக்கிறார் கணிதரும் செடி ஆனா தண்ணீர் அண்டையிலே அது இருக்கிறதுனால அது மிகுந்த கனிகளை கொடுக்குமே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அது தண்ணீர் அண்டையில இருக்கிறதுனால எப்படி இருக்குதான் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் பிரைஸ் தி லார்ட் முதல் காரியம் உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க இனிமே தடையே இல்லை ஹல்லேலூயா நான் நம்புகிறேன் இனிமே தடையே இல்லை எவ்வளவு பெரிய கற்சுவரா இருந்தாலும் உன்னுடைய வளர்ச்சியை அது தடுக்க முடியாது அல்லேலூயா நீ வளருவாய் நீ பெருகுவாய் அல்லேலூயா எது உன்னை தடுக்க நினைத்ததோ அதையே ஆதாரமா பிடித்து நீ என்ன செய்வது தெரியுமா படருவாய் அல்லேலூயா கடினமானவைகளும் உன்னை அடைத்து போட முடியாது உன்னை விட பலமுள்ளவைகள் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா அந்த தடையை தாண்டி நீ வரும்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறாரு அந்த வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது உன்னை மறைத்து வைக்கணும் அடக்கி போடணும்னு ஒருவராலும் முடியாது நீ நிச்சயமாய் வளர்ந்து வெளிப்படுவாய் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் கொலையுண்ட அந்த எலும்புகள் அவைகள் அம்பார குவியலாய் காணப்பட்டது ஆங்காங்கே குவிந்து கிடந்தது உலர்ந்து போயிருந்தது ஆனால் அந்த பள்ளத்தாக்கு அந்த சேனையை அடைத்து போட முடியவில்லை ஹல்லேலூயா அந்த சேனை மகிமையாய் புறப்பட்டது வல்லமையாய் புறப்பட்டது எதை தொடர வேண்டுமோ அதை தொடர்ந்தது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எனவே முதலாவது நான் சொல்லுகிறேன் இந்த வாரத்துல இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு தடையே இல்லை ஹல்லேலூயா இரண்டாவது 49 ஆதியாகமத்தின் புத்தகம் 49:24 வாசிக்க கேட்போம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவனுடைய வில் உறுதியாய் நின்றது வில்லு துவண்டு போயிடக்கூடாது வில்லு துவண்டு போயிருச்சுன்னா அம்பு இலக்கை அடைய முடியாது ஆனா வில்லு உறுதியா நின்னுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிலிருந்து புறப்படுகிற அம்பு சீறி பாய்ந்து நியமிக்கப்பட்ட அந்த இலக்கை சரியாய் சென்றடையும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இரண்டாவதாக நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இனி தோல்வி இல்லை ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இனியும் நீ துவண்டு போவதில்லை ஏன்னா இனி உனக்கு தோல்வி இல்லை வில்ல உறுதியா நிற்கிறதுனால கர்த்தர் அந்த வில்ல உறுதியாய் நிறுத்தினதுனால அதிலிருந்து புறப்படும் அம்புகள் தோல்வி அம்புகள் அல்ல வெற்றி அம்புகள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உன்னை குறித்து தேவன் என்ன இலக்கை வைத்திருக்கிறாரோ இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறாரே உனக்கு வைக்கப்பட்ட இலக்கு என்னவோ உன் ஊழியத்தை குறித்த இலக்கு என்னவோ உன்னுடைய நன்மை குறித்த இலக்கு என்னவோ
அந்த இலக்கை வெற்றிகரமாய் சென்றடைவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் நீ எழுதி கொண்டிருக்கலாம், எனக்கு 6.5 தேவை நீ சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேல இலக்கை அடையும்படிக்கு நான் அற்புதத்தை செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இனியும் நீ தோற்று போவதில்லை, இனி தோல்வி இல்லை. தைரியமா நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அதை டைப் பண்ணுங்க, I will not be defeated. No more defeat. I will be victorious. I will reach my target. I will reach my goal. Praise the Lord. எனக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை நிச்சயமாய் அடைவேன். Praise the Lord. Amen. மூன்றாவதாக, அதாவது உபாகமம் 33 அதிலே 17 வாசிக்க கேட்போம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1,000களும் ஆனவைகள் என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசேப்பின் குடும்பமே ஒரு கணக்கு குடும்பம். ஏன்னா யோசப் அப்படின்னா டு ஆட்னு அர்த்தம். யோசேப்னா டு ஆட், மனாசே அப்படின்னா டு மைனஸ். வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார், மைனஸ். எப்ராயிம்னா என்ன தெரியுமா? மல்டிப்ளை. எனக்கு சொந்தமல்லாத தேசத்திலே தேவன் என்னை பழகி பெருகும்படி செய்தார். மல்டிப்ளை, ஒரு கணக்கு குடும்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையிலையும் எதெல்லாம் கூட்டணுமோ அதை கூட்ட போறாரு, எதெல்லாம் கழிக்கணுமோ அதை கழிக்க போறாரு, எதெல்லாம் பெருக்கணுமோ அவைகளெல்லாம் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆண்டவருக்கு தெரியும், யோசேப்புடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், மனாசே எப்ராயிம், இந்த ரெண்டும் இஸ்ரவேலுடைய கணக்கில வந்துடும், இரண்டும் கோத்திரங்களாய் நிற்கும். அப்பொழுது பாருங்க, சீட்டு போட்டாங்க இல்லையா? யோசுவா எல்லாருக்கும் சீட்டு போட்டு பங்கிட்ட போது எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்த மாதிரி யோசேப்பின் பிள்ளைகளை, யோசேப்புடைய பிள்ளைங்க தான் என்ன பண்ணிட்டாரு, ஒன்னையே கொடுத்துட்டார். நான் சொல்லுகிற காரியங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 17 எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. யோசுவாவின் இடத்திலே இவர்கள் போகிறார்கள். எப்ராயும் மனாசையும் சேர்ந்து போய் சொல்கிறார்கள், நாங்கள் இரண்டு கோத்திரமாக இருக்க நீர் எங்களுக்கு ஒரே பங்கு வீதத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, கானானியர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அங்கே யோசுவா சொல்றாரு, நீங்கள் பலத்தவர்களாக இருக்கிறீர்கள், கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதித்து வந்ததினாலே நீங்கள் பலத்தவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் காடு ஆனவைகளை வெட்டி திருத்துங்கள், உங்களுக்கு இடம் உண்டாக்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த இடம் உண்டாக்கி கொள்வதற்குள்ள அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தபடினால்தான் மோசே அவர்களை பற்றி ஆசீர்வாதம் சொல்லும் போது, யோசேப்பை பற்றி ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அந்த கொம்பினாலே ஜனங்களை ஏகமாய் முட்டி துரத்துவான். அவன் முட்டி துரத்தும் போது அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னா, இடம் உண்டாகுது. அப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இனி தட்டுப்பாடுகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நெருக்கமா இருக்கிற வரைக்கும் தட்டுப்பாடு தான். யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் தான் படுக்க முடியுன்ற இடத்துக்குள்ள வந்து 25 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? நெருக்கம் தான் அது, நெருக்கமானதுதான். ஆனா நெருக்கத்தில் இருந்து விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோபு 36:16 வாசிக்கலாமா? அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி, நெருக்கத்தில் இருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார், ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி, உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். யூ வில் செலிபிரேட், you will celebrate with the fatness. ஏ அப்படினா, உனக்கு இப்ப என்ன இல்ல, நான் நெருக்கம் இல்ல. உனக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தட்டுப்பாடுகளை எல்லாம் மாற்றிட்டாரு, பற்றாக்குறைகளுக்கு எல்லாம் இடமே இல்ல. அல்லேலூயா. அவர் இடம் உண்டாக்கிட்டார் உனக்காக. உன் மேல் இருக்கிற அபிஷேகம் இருக்கிறதே,
இருப்பு ரதங்களையும் துரத்தக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடினமான்கள், அதாவது கடினமானவர்களாய் இருந்தாலும் பராக்கிரமசாலிகளாய் பலவான்களாய் இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை, உன் மேல் இருக்கிற அபிஷேகம் அதையெல்லாம் பார்த்து கொள்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே நான் முதலாவது உங்களிடத்திலே சொன்னேன், இனிமே தடை இல்லை அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், இனிமே தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி. மூணாவது, இனிமே தட்டுப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேனே, பல பற்றாக்குறைகளோடு இருக்கிறனே, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று நீ கேட்டுக் கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பதில் தருகிறார், உனக்கு வாக்கு பண்ணுகிறார், கவலைப்படாதே, இனிமே தட்டுப்பாடு கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே யோசேப்பின் கொடிகள் என்று சொல்லும்போது தடை இல்லை, யோசேப்பின் அம்புகள் என்று சொல்லும்போது தோல்வி இல்லை, யோசேப்பின் கொம்புகள் என்று சொல்லும்போது தட்டுப்பாடுகளே கிடையாது. அல்லேலூயா. உன் எல்லைகள் விரிவடைகிறதை பார்க்கிறேன். தேவன் உனக்கு அருளின அந்த பங்கு வளர்ந்து பெருகுகிறத பார்க்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப யோசு பாருங்க, யோசேப்புக்கு அந்த சொல்லப்பட்ட தகப்பனின் ஆசீர்வாதப்பா, உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பங்கு தான்ப்பா, ஆனா அதை வளர்த்தி அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மேல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது வளர்ந்து பெருகி ஆசீர்வாதம் உள்ளதாய் நிற்கும். அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியங்களில் உன் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறதோ இன்றைக்கு நான் பார்த்து சொல்கிறேன், அவைகளில் எல்லாம் விசாலத்தை உண்டாக்கி கொழுமையானவைகளாலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெருக வேண்டியதெல்லாம் பெருகட்டும் ஆண்டவரே, எவைகளை எல்லாம் நீர் அகற்ற வேண்டுமோ அவைகளை அகற்றி போடுவீராக. நன்றி ராஜாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நான் வாஞ்சையோடு எதிர்நோக்கி காத்திருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டு அப்பா. ஆண்டவரே, அப்பா கருத்தாய் தேடி ஆண்டவரே வெளிப்பாடையும் ஞானத்தையும் பெற்று தேடிக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது எனக்காய் வைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, பொக்கிஷ வைப்பாய் வைத்திருக்கிற அந்த ஆழங்கள், ஆழத்தை கூப்பிடும் ஆழங்கள். எஸ் மை லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தின் ஆழம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை கூப்பிடுகிறதே. நீர் அருளுகிற வெளிப்பாட்டினால் ஞானத்தினாலே எங்களுக்காய் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறவைகளை நாங்கள் கண்டுகொள்ளட்டும். எஸ் மை லார்ட். லேகி மட்டும் வந்தபோது வெற்றியின் ஆயுதம் அங்கு இருந்ததை அவன் கண்டுகொண்டானே. நன்றி தகப்பனே. ராஜாவின் அபியாசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே ஆற்றின் படுக்கைக்கு சென்று அங்கே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஐந்து குலாங்கற்களை கண்டுபிடித்துக் கொண்டானே. அப்படியே நீர் வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பொக்கிஷ குவியல்கள் இவைகளெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளும்படி உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று வெளிப்பாடுகளை பெற்று செயல்பட அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை நம்பி எங்கள் கரத்திலே நீர் கொடுத்த எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு வளர்க்க, கர்த்தருக்கென்று வளர்க்க ஆண்டவரே, பரிசுத்தத்தோடும் பக்தி விருத்தியோடும் வளர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. இனிமேல் தடை இல்லை, இனிமேல் தோல்வி இல்லை, இனிமேல் தட்டுப்பாடு இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே நன்மை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வார்த்தைகள் எழுதப்படுவதாக நிச்சயிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும். உம்முடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, சுகமும் ஆரோக்கியமும் உண்டாயிருப்பதாக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே
கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே எடுபரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் வழிநடத்தல்களும் நம் அனைவரோடு குறைந்து மேலும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்திலே நாம் சபை கூடி வருவோம் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சில வாரங்களிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.